அருமை குழந்தைகளே, அவர்களின் அன்பு பெற்றோர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமா கொண்டாடிட்டோம். களிமண்ணால் செஞ்ச பிள்ளையாரை வச்சு கும்பிட்டவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு வீட்டில் இருக்கிற கிணறு, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கிணறு, அதுவும் இல்லைன்னா வாய்க்கால், ஆறு, குளம், கடல்னு அந்த தண்ணியில் கொண்டு போய் விநாயகர் உருவங்களை பயபக்தியோடு சேர்த்துருவாங்க. அதோட நம்ம கஷ்டங்கள்லாமும் விநாயகர் தீர்த்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபடுவாங்க. பொது இடங்களில் வச்சு கும்பிட்டப்புறம் பிள்ளையார் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் ஆறு, கடல் அப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ வந்து அது எல்லா இடங்கள்லேயுமே அது ஒரு விழாவாக கொண்டாடப்படுது. ஒரு 10 நாள் 11 நாள் வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த நீர்நிலைகளில் கரைக்கிறாங்க. அதாவது ஆறு, கடல்னு பொது வெளியில் வச்சு கும்பிடுற பெரிய பெரிய விநாயகர் சிலைகளை. விநாயகர் சதுர்த்தி எப்போ அல்லது எப்படி முத முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படின்னு தெரியல. ஆனால் ரிக்வேதத்தில் விநாயகரை பற்றின குறிப்புகள் இருக்கின்றன. அதோட மராட்டிய பேரரசின் நிறுவனரான சிவாஜி, வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, 1630 1680 அவரோட காலம், அந்த காலத்துலேருந்தே இந்த விழா புனேயில் பகிரங்கமாக கொண்டாடப்பட்டது, ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மராட்டிய பேரரசுகளில் முதன்மை அமைச்சராக இருக்கிறவங்கள பேஷ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஷ்வாக்கள் காலத்தில் விநாயகர் சதுர்த்தி பெரிய பொது விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்ததும் விநாயகர் திருவிழா அரசு ஆதரவை இழந்து, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்கள்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் ஆண்டுகிட்டு இருந்த ராஜ்யங்கள் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. அதனால் மகாராஷ்டிராவில் அது ஒரு தனிப்பட்ட குடும்ப கொண்டாட்டமாக மாறி போயிடுது விநாயகர் சதுர்த்தி. எப்போ வரைக்கும்னா, இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பெருமதிப்புக்குரிய லோகமான்ய பாலகங்காதர திலக் ஐயாவால் புத்துயிர் பெறுற வரைக்கும். 1870 அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவில் தங்களோட ஆட்சிக்கு எதிரான கூட்டங்களுக்கு பயந்து இங்கிலாந்தில் இருந்த பிரிட்டிஷ் பேரரசு 20க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி சமூக மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக பொதுக்கூட்டம் நடத்துகிறத தடை செஞ்சுது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மாதிரி ஒரு கலவரம் வரும், அது இதுங்கும்போது 144 தடை உத்தரவு போட்டாங்க, கூட்டமாக கூட முடியாது, பொதுக்கூட்டம் போட முடியாது சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி அது போட்டுச்சு. ஆனால் இந்திய முஸ்லீம் சமூகத்தின் அழுத்தம் காரணமாக வெள்ளிக்கிழமை மசூதி தொழுகைக்கோ மத கூட்டத்திற்கோ தடை இல்லைன்னு வரிசையாக சட்டங்களை போட்டுது பிரிட்டிஷ் பேரரசு. தினம் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணு, இல்லை வார வாரம் வழிபாட்டு கூட்டங்களை நடத்து அப்படின்னு கட்டாயப்படுத்தாத இந்து தர்மத்தை, அதாவது இந்துக்களின் பொதுக்கூட்டத்தை இது வந்து சாமர்த்தியமாக தடுத்துருச்சு, அதுவும் நல்லாவே செஞ்சிருச்சு அப்படின்னு திலகர் ஐயா நம்பினாங்க. பிரிட்டிஷ் அரசோட இந்த பிரித்தாளு சூழ்ச்சியாக இந்த மத விஷயத்தை அவர் பார்த்தார். அதனால் இதையே பயன்படுத்தி விநாயகர் சதுர்த்தியாக பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி நடத்தி பிரிட்டிஷ் காலனித்துவ சட்டத்தை மீற முடிவு செஞ்சார். அப்படியே செஞ்சும் காட்டினார். பம்பாய் பிரசிடென்சியில், இப்போ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறது அப்போலாம் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, அங்கே என்ன பண்ணார்னா பந்தல்களை நிறைய போட்டார். திருவிழாவோட மற்ற கொண்டாட்ட நிகழ்வுகளில் விநாயகர் பெரிய பெரிய உருவங்களை வைக்க ஏற்பாடு பண்ணார். அதோட அவரோட ஒரு சர்வே மாதிரி ஒன்று எடுக்கிறாரு. அதில் பார்த்தா 18ஆம் நூற்றாண்டில் பரோடா, குவாலியர், புனே அந்த மாதிரி பெரும்பாலான மராட்டிய பகுதிகளில் வாழ்ந்த எல்லா சமூக சாதிகள் மற்றும் வகுப்புகள்லேயும் மற்றும் கிராமப்புறங்கள் மட்டுமில்லாமல் நகர்ப்புற இந்து மக்கள்கிட்டையும் விநாயகர் வழிபாடு மற்றும் ஊர்வலங்கள் ஏற்கனவே பிரபலமாக இருந்ததை கண்டுபிடிக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, 1893 பம்பாயில் நடந்த இந்து முஸ்லீம் வகுப்புவாத கலவரம் மற்றும் டெக்கான் கலவரங்களுக்கு பிறகு லார்டு ஹாரிஸின் கீழ் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் பலமுறை இந்துக்களை நியாயமாக நடத்தலை அப்படிங்கிறத அவர் வந்து உணர்றாரு. அதனால் திலகர் ஐயா இதை வந்து விநாயக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு விநாயகர் மூலமே, விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுறது மூலமே இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை நடத்த ஆரம்பிக்கிறார்.
இந்துக்கள் சரியாக ஒத்துமைப்படுத்தப்படலை அப்படின்னு நினச்ச திலகரையா 1893 விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு வெகுஜன சமூக நிகழ்வாக நடத்துகிறார். அதாவது எல்லா இந்துக்களும் வாங்க, நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியை பொதுவில் வச்சு நல்லா கும்பிடுவோம், வாங்க ஆட்டம் பாட்டத்தோடு கும்பிடுவோம் வாங்கன்னு ஏற்பாடு பண்ணுறார். அதோட இதில் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் வழக்கமாக சொல்கிறதுக்காக அப்படி கூடுற மக்கள்கிட்ட பேசிடலாம் இல்லையா. பொதுக்கூட்டம் இது வந்து பொதுமக்கள் நிறைய இருக்கும்போது இந்த விஷயம் சொன்னால் ஈடுபடும்னு நினச்சி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்களை சொற்பொழிவுகள் செய்யவும் வைக்கிறார். அதோட கவிதை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கச்சேரிகள் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள்னு நடத்த வச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு மறைமுக விடுதலை போராட்ட இயக்கமாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஆக்கிட்டாரே திலகரையா. அவர் வந்து 1881 கேசரி அப்படிங்கிற ஒரு மராத்திய நியூஸ் பேப்பரை ஆரம்பிக்கிறாரு. அதில் செப்டம்பர் 18 1896 ஒரு செய்தி வெளியிடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கணேஷ் அரசியல் தடைகளை நீக்குபவர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து, நாம் ஏன் பெரிய மத விழாக்களை வெகுஜன அரசியல் பேரணிகளாக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். இதன் மூலம் பிரித்தாளும் தன்மை கொண்ட ஆங்கிலேய ஆட்சியின் கொடுமைகளை எதிர்க்க நமது நாட்டு மக்களை ஒற்றுமையாக கொண்டு வர்றதுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாரு திலகர் பெருமாள். புரியுதா அப்படிங்களா? தெய்வீகமும் தேசியமும் நமது பாரத நாட்டின் இரு கண்களாக எப்போதுமே இருந்து வந்திருக்கின்றன. இடையில் வந்து இஸ்லாமிய படையெடுப்புகள், அடுத்து ஆங்கிலேய ஆட்சி அப்படின்னு சில தடங்கல்கள், தொய்வுகள் வந்தாலும் ஏற்பட்டாலும் யாரையும் எப்போதும் வாழ வைக்கும் நமது புண்ணிய இந்து தர்மம் மீண்டும் மீண்டும் புத்துணர்வு பெற்று எழுந்து விடுகிறது. மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் 11 உற்சவமாக இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 17 துறவியாக இருந்த சமர்த்த ராமதாஸ் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற மராத்தி கவிஞர். அவரால் இயற்றப்பட்ட மராத்தி மொழியில் இருக்கிற சுககர்த்தா துகாகர்த்தா அப்படிங்கிற மக்கள் ஆரத்தி பாடலை பாடுறாங்க. அதாவது சுககர்த்தானா சுகங்களை தர்றவர், இன்பங்களை தர்றவர், துகாகர்த்தானா துக்கங்களை போக்குறவர், துயரங்களை போக்குறவர் விநாயகர் பெருமான். அது மாதிரி சொல்லி ஆரத்தி எடுத்து கும்பிடுறாங்க. அந்த ஊர்வலமாக விநாயகர் சிலைகளை கொண்டு போய் கடலில் கரைக்கும் போது தொல்பொருள் மற்றும் கல்வெட்டு சான்றுகள்னு பார்த்தோம்னா, கிபி 8 முன்னாடியே விநாயகர் பிரபலமாக இருந்திருக்கிறாரு, நிறைய மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு போற்றப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற கல்வெட்டு சான்றுகள் கிடச்சிருக்கு. அவருடைய பல படங்கள், அதாவது விநாயகருடைய பல படங்கள் 7 அல்லது அதற்கு முந்தைய காலத்திலும் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக எல்லோரா குகைகள் போன்ற இந்து, பௌத்த மற்றும் ஜைன கோவில்களில் உள்ள சிற்பங்கள் 5 மற்றும் 8 இடைப்பட்ட காலத்தில் முக்கிய இந்து தெய்வமான சக்தியுடன், அதாவது உமையம்மையுடன் விநாயகர் பயபக்தியுடன் உட்கார்ந்துருக்கிற சிலைகள் இருக்குது. அது வந்து அவங்க சிற்பங்களாக வடிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் விநாயகர் சதுர்த்தி மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. அதே போல் கோவா, ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்மளும் கொண்டாடுறோம். இந்து பெருமக்களால் நல்லா கொண்டாடப்படுது. இப்போ வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்களும் அங்கங்கே இருந்து நல்லா கொண்டாடுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைங்களா, ஆந்திர மாநிலத்தில் காணிப்பாக்கம்ங்கிற ஊரில் உள்ள வரசுத்தி விநாயகர் அந்த கோயிலில் வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணிக்குள்ளேருந்து தான் அந்த பிள்ளையார் சுயம்புவாக வந்தாருன்னு கிணத்து மேலேயே அவர் உட்கார்ந்துருக்கிறாராம். அதில் வந்து 21 பிரம்மோற்சவமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகமங்கலத்தில் இருக்கிற ஒரு கோவில் தான் ஆயிரத்தன் விநாயகருங்கிற பேரில். அவர் தான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே முதல் விநாயகராக கோவிலாக எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்ஸ் போடுங்க பிள்ளைங்களா. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு இன்னும் எப்படி தெளிவாக சொல்லணும், இல்லை வேறு விஷயங்கள் என்ன சொல்லணும்னு இந்த பாட்டிக்கு தெரிய வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். சரியா? இதே போல் ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஆல் த பெஸ்ட் பிள்ளைங்களா. டேக் கேர், பை பாய், நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். அந்த விநாயக பெருமான் எல்லாருக்கும் நல்லருள் செய்யட்டும்.